மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆயில் சூடு எண்ணதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. பொடியாக நறுக்கின ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தக்காளி நல்லா வதங்கட்டும். வேக வச்ச முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, கட் பண்ணி வச்சிருக்க முட்டை இதில் சேர்த்துடலாம். பெப்பர் பவுடர் தூவி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.